உங்கள் ஸ்கூலில் படித்த முன்னாள் மாணவர் கொடுத்த கம்ப்ளைண்ட். புகழ் வரும்போது புகாரும் வரத்தான் சார் செய்யும். உங்கள் மேலே கூட தான் தினம் எதிர்கட்சிக்காரங்க புகார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கர்ம இது ஜனநாயக நாடு, யார் பேரில் வேணாலும் யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆனால் அதுக்கெல்லாம் ஆதாரம் வேணுமே. இது உங்களை பற்றி சிபிசிஐடியில் கொடுத்த ரிப்போர்ட். உங்கள் ஸ்கூலில் அடிக்கடி நடக்கிற தற்கொலை, ஃபீஸ், கோல்மால், டொனேஷன், பசங்களை படிக்க வைக்கிறோன்ற பேரில் பிளாக் ஹோலில் நீங்கள் நடத்தின கொடுமை எல்லாத்துக்கும் ஆதாரம் இதில் இருக்குது. இதெல்லாம் என்ன பயமுறுத்தவா இல்லை பேரம் பேசவா? ஒரு கல்வி அமைச்சர்கிட்ட பேசுகிறோன்ற மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க. கல்வி அமைச்சர் தானே, கடவுள் இல்லையே, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது சார். வாட்ஸ் த டீல், என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு பூட்டு, உங்கள் மொத்த இன்ஸ்டிடியூஷனுமே இழுத்து பூட்டுறதுக்கு. உங்களுக்கு என்னை பற்றி தெரியலை. பொட்டு வச்சு பூ வச்சு கொண்டை போட்டு கொடையை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிற சாதாரண டீச்சர் இல்லை சார் நான் வேற மாதிரி. என் சிரிப்புக்கு பின்னாடி எத்தனை பேரோட அழுகை இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு என்னை பற்றி தெரியல, நான் யார் தெரியுமா? அதோ பார், தலைவர் சாப்பாடு பரிமாற 3 ரூபாய் உட்காந்து சாப்பிட்றம்பார், அதில் ஒருத்தன் நான் தான். கான்வென்ட்டில் படிச்சுட்டு அப்பஞ்சோத்தை காப்பாற்றுறதுக்காக அரசியலுக்கு வந்தவன் இல்லை நான். ஒரு வேளை சோத்துக்கு ஸ்கூலுக்கு போனவன், தின்ற சோத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த பதவிக்கு வந்து மக்களுக்காக உண்மையாக சேவை செஞ்சிட்ருக்கேன். யார்கிட்ட பேரம் பேசுகிற? பாவ புண்ணியம் பார்த்தா பிஸ்னஸ் பண்ண முடியாது சார். பிஸ்னஸ்ஸா? பள்ளிக்கூடம் நடத்துறது பிஸ்னஸ் இல்லைம்மா, அது ஒரு சேவை. எழுத்தறி வித்தவன் இறைவன் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் சாமிக்கு சமம். எந்த சாமியை சார் ஸ்பெஷல் டிக்கெட் இல்லாமல் பார்க்க முடியுது? உங்கள் கூட நான் வாதம் பண்ண தயாராக இல்லை. ஸோ ஏதோ முடிவு பண்ணி தான் என்னை கூப்பிட்ருக்கீங்க. பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் மூடி பாருங்க. 40 வருஷம் அரசியல் அனுபவம். நீ முதல் காயை நவுத்தும் போது நான் 3வது காயை நவுத்திருப்பேன். ஸ்கூலெல்லாம் மூடினா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. கரெக்ட். என்னோட இன்ஸ்டிடியூஷனில் 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. நீங்கள் இழுத்து மூடிட்டா நடு தெருவுக்கு வந்துடுவாங்க. அர்ணா கயிறுலேருந்து தாலி கயிறு வரைக்கும் அடகு வச்சு தான் ஃபீஸ் கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்வீங்க? நம்ம பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை ஆகிடும். பரவாயில்லையா? அவசரப்பட்டு ஒன்று நான் தண்டிச்சு பசங்களுடைய ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ண நான் தயாராக இல்லை. உனக்கே 1 மாதம் டைம் தரேன். அதுக்குள்ளே உன் நிர்வாகம் மொத்தத்தையும் கவர்மெண்ட்கிட்ட ஒப்படைச்சிட்டு தண்டனையிலேருந்து தப்பிக்க வழியை பாரு. எனக்கு சக்ஸஸ் தான் பிடிக்கும், சரண்டர் பிடிக்காது. உனக்கு சனி தான் பிடிக்கும். கல்லை கட்டிட்டு கடலில் குதிக்கிறது நல்லதில்லை சார். நீ கடலா இல்லை கூவமான்னு கூடி சீக்கிரம் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 மாதம் இல்லை 1 வாரம் டைம் தரேன். கெட் அவுட். மினிஸ்டர் சார், கட்சி உங்களோட முடிஞ்சிடாது. கட்சி மட்டும் இல்லை, உண்மையும் நேர்மையும் என்னோட முடிஞ்சிடாது. மேடம், அவன் எனக்கு 1 வாரம் டைம் கொடுக்குறானா? நான் அவனுக்கு 4 நாள் டைம் கொடுக்குறேன். 4வது நாள் என் ஸ்கூல் மணி அடிக்கும்போது அவனுக்கு 1:00 அடிக்கணும். முடிச்சிடும். எப்படி மேடம்? கலெக்டரை முடித்த மாதிரி சிம் கார்டு ரெடி பண்ண. அதை தான் சக்தி எங்கிட்ட இருந்து பிக் பாயிண்ட் அடிச்சிட்டான். அதனால தான் அவனை துரத்தணும். இன்னைக்கு தான் கடைசி நாள். மினிஸ்டர் போடுறதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எப்படியும் அவரை காலி பண்ணிடுவாங்க. ஐயா, நான் இன்ஸ்பெக்டர் சத்யா பேசுகிறேங்க. Thank you.
சொன்ன குற்றச்சாட்டுகளை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா? அவர் சொன்னதையும் ஒத்துக்க முடியாது, அது குற்றம்னும் ஒத்துக்க முடியாது. யுவர் ஹானர், எல்லா குற்றவாளிகளும் குற்றத்தை ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் இருந்தாலே போதும். அதுவும் இங்க நின்றுட்டு இருக்காங்களே கல்வி தாய், இவங்க ஒரு பயங்கரமான கிரிமினல் நிரூபிக்கிறதுக்கான எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கு. இந்த வீடியோ ஆதாரத்தை தவிர வேற ஏதாவது எவிடன்ஸ் வச்சிருக்கீங்களா? எஸ் யுவர் ஹானர், இவங்க கல்வி நிறுவனத்துல ரெய்ட் பண்ண போது கிடைச்ச கருப்பு பணம், அங்க வேலை பண்ணவங்களுடைய வாக்குமூலங்கள், இன்ஸ்பெக்டர் சத்யா, அதுக்கப்புறம் இந்த கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா இருந்த மிஸ்டர் சக்தி மலர்னுடைய வாக்குமூலங்கள், இந்த மாதிரி வலுவான சாட்சியங்கள் நிறைய இருக்கு. குட், யூ கேன் ப்ரோசீட். தேங்க் யூ யுவர் ஹானர். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கய்யா. பிச்சை எடுத்தாவது படிச்சாவணும் அப்படின்ற நிலைமை போய் இப்ப படிக்கிறதுக்கே பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான், இதுவும் அவங்கதான் சொன்னது. ஆனா எழுத்தையும் அறிவையும் வித்தவன் தான் இப்ப இறைவன் ஆகிட்டு இருக்கான். கல்வி கடவுள், கல்வி தந்தை, கல்வி தாயின்னு கல்வி கருமங்கள் தான் உருவாகிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல பல்கலைக்கழகங்கள் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு, கல்வி நிறுவனங்கள் இருக்கு. ஆனா கல்வி, ஆட்சிக்கு வர்ற எல்லா அரசாங்கமும் சாராய கடை எடுத்து நடத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க, ஆனா பள்ளிக்கூடங்கள் எடுத்து நடத்துறதுக்கு ரெடியா இல்ல. கவர்மெண்ட் வைன் ஷாப்ல எலைட் வைன் ஷாப் இருக்கு, ஆனா எங்கேயாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல எலைட் ஸ்கூல் இருக்காயா? நம்ம ஜனத்தொகை ரேஷியோப்படி பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அதிகமா இருக்கணும், ஆனா வருஷா வருஷம் 10-20% கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இழுத்து மூடிட்டு இருக்காங்க. 1947 நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம், ஆனா 63 வருஷமாச்சு நமக்கு கல்வி உரிமை சட்டம் கிடைக்கிறதுக்கு. இந்த குறைபாடுகள் தான் இந்த மாதிரியான கல்வி வியாபாரிகளை உருவாக்கிட்டு இருக்கு யுவர் ஹானர். அப்போ அரசாங்கம் செய்யறது தப்புன்னு சொல்ல வரீங்களா? கிடையவே கிடையாது யுவர் ஹானர். இங்க கல்வி அறிவு வளர்க்கறதுக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு, செக்ஷன் 41, 42, 43, 44 இந்த மாதிரி. ஆனா என்ன ஒண்ணு, கல்விக்காக சட்டத்தில் இருக்கிற செக்ஷன்ஸை விட ஸ்கூல்ல இருக்கிற செக்ஷன்ஸும் டீச்சர்ஸும் கம்மியா இருக்காங்க. நான் கல்வி அமைச்சர்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். பர்மிஷன் கிராண்டட். வணக்கம். வணக்கம். இந்த ராஜலட்சுமி அம்மையார் செஞ்ச தப்பெல்லாம் உங்களுக்கு எப்போ எப்படி தெரிஞ்சது? அந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்ச ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மெயில் மூலமா எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் என்கொயர் பண்ணி பார்த்தா அது உண்மைன்னு தெரிய வந்தது. நான் விசாரிச்சதுனால அந்த அம்மா ஆள் வச்சு என்னையே கொல்ல பார்த்தாங்க. அவங்க செஞ்சிருக்கிற தவறெல்லாம் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனாங்கன்னா அவங்க ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுடைய கதி? அதோ கதிதான். ஏன் கவர்மெண்ட் ஏத்துக்காதா? கவர்மெண்ட் ஏத்துக்கும், பெற்றோர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கற மானியம் வேணும், அரசாங்கம் கொடுக்கற வேலை வேணும், அரசாங்கம் மாப்பிள வேணும், அரசாங்கம் இலவசமா கொடுக்கற எல்லாம் வேணும், அரசாங்க பள்ளியை தவிர. ஏன் இந்த நிலைமை? சரியான கட்டடம் இல்ல, பாத்ரூம் இல்ல, டீச்சர்ஸும் இல்ல, அதனால பசங்களும் வரல. யார் மேல தப்பு? தப்புதான், ஆனா அந்த தப்புக்கு நாங்களே காரணம் இல்லையே. ஒரு வேலைக்காரன் தப்பு பண்ணா முதலாளி கண்டிக்கிறது இல்லையா? அது மாதிரி யார் எங்களுக்கு முதலாளி? ஓட்டு போடுறவங்க தானே. நாங்க தப்பு பண்ணா எங்களை தட்டி கேட்க வேண்டியதானே? உதாரணமா வைன் ஷாப்ல 5 ரூபாய் அதிகமா போட்டான்னா அரை மணி நேரமா நடு ரோட்ல நின்னு தகராறு பண்றாங்க. ஆனா அதே பப்ளிக் பள்ளிக்கூட நிர்வாகம் ஒரு மாணவனுடைய உரிமையை மீறி நடந்துகிட்டா அங்க ஏதாவது தகராறு பண்றாங்களா? அப்படி பண்ணா பையனை எடுத்துருவாங்களேன்னு பயம், கையை கட்டிட்டு நிக்கிறாங்க. ஐயா, நம்ம நாட்டுல 119 விதமான சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு, எந்த பொருள் வாங்கினாலும் டாக்ஸ் போட்டுறாங்க. அதுல 3% எஜுகேஷனுக்குன்னு எழுதியே வாங்கிக்கிறாங்க. முறையான கல்வியே கிடைக்காத அடித்தட்டு மக்கள் அரிசி வாங்கினா கூட அதுலயும் 3% டாக்ஸ் போடுறாங்க.
ரோட்டாக்ஸ் கட்டிவிட்டு ரோடு சரியில்லைன்னா அதில் இறங்கி சண்டை போடுறாங்களே, அவங்க கல்வித்துறைக்கு பணத்தை கட்டிட்டு கல்வி சரியில்லைன்னா அதுக்கு சண்டை போடுறாங்களா? ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லாம் ஒற்றுமையா மக்களுடைய உரிமைக்காக போராடினா மாற்றம் வறுமையா? பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போராடி உயிர் நீத்து வாங்கின சுதந்திரம்யா இது. அவங்க கொள்கையை எடுத்துக்கங்கன்னா அவங்க செல பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எப்போ உங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குறீங்களோ அன்னைக்கே உங்கள் உரிமை காலியா. நீங்கள் திருந்தி எங்களை அடித்தாத்தான் உங்கள் பேச்சுக்கு நாங்கள் ஆடுவோம், அப்போதான் என் மாற்றம் வரும். மக்கள் மாறணும்னு சொல்கிறீங்களே, ஒரு கல்வி அமைச்சராக உங்கள் துறையில் நீங்கள் மாற்றம் கொண்டு வர முடியாதா? ஐயா, நான் ஆக்ஷன் எடுத்தால் மாற்றம் வரும், ஆனால் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை, என்னை வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. ஐயா, அரசாங்கம் என்பது ஒரு கார் மாதிரி, அதில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டிரைவருங்க தான் நாங்கள். ஆனால் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா எங்களை பின்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களா பார்த்து திருந்தினாதான் இந்த நாட்டில் மாற்றம் வரும். ஐயா, நான் ஏதாவது அதிகமாக பேசிடுவேன், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க, கேட்கவும் மாட்டேன், அதனால் என்னை விட்டுடுங்க. சரி, நீங்கள் போகலாம். நன்றியா.